Hey guys, welcome to Motivation Myself. Happy mind, healthy body. So in the quote, na vandu epoyume solven illaya nama channel peru sonna unne happy mind healthy body abingiradha na epoyume solligitiruken konjam nalave idukaga ye idu solrom ye idu insist panni solla porom and innikku vandu indha vishayatha indha line pathi romba konjam oru clarification kudukalam abinna enakku thonuchu adhum vandu romba naal kalichu nam vandu meet pandrom so ellarume romba happy ah healthy ah irukinga abinna nenikiren and indha vishayam enna abinna enakku break vittu nam pesirittu irukkom illaya nadula oru லாங் கேப் விட்டதுனால எனக்கு ஸ்பீச்சில் வந்து அந்த அளவுக்கு ஃப்ளோ கொஞ்சம் வராதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தடுமாறும். ஸோ யூ ஹாவ் தட் ஜஸ்ட் ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு விதமான கான்ஷியஸ் வந்து மக்கள் மைண்டில் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க வந்து ரொம்ப அதிகமாகிட்டே வராங்க. அதே மாதிரி ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களும் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்காங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதிகமாகிட்டு இருக்காங்க, ஹெல்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் அதிகமாகிட்டு வராங்க. ஏன்னா காலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மாறிக்கிட்டு இருக்கு பார்த்திங்களா. ஏன்னா ஒரு 30-35 இயர்ஸ் தான் ஆகும், ஆனால் பார்த்திங்கன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல மாதிரி இறந்து போகிறது, அதாவது அன்எக்ஸ்பெக்டட் ஏஜ்லேயே ரொம்ப சின்ன வயசுலேயே திடீர்னு இறந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா, ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன்னா ஹெல்த்தியாக தானே இருக்காங்க, அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் வந்து இன்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த ஹாப்பி மைண்ட் அண்ட் ஹெல்த்தி பாடி அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதில் என்ன நம்ம பேச போகிறோம், நம்ம என்ன இது டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் எந்த வகையாக பண்ணுறாங்க, நம்ம எப்போ போகணும்னு தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணிட்டு போகணும் வாழ்க்கையை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறது தப்பு கிடையாது, பட் நம்ம ஹாப்பினஸுக்கு கொடுக்குற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் நமக்கு ஹெல்த்துக்கும் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம சந்தோஷத்துக்காக நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நம்ம இழக்கவே கூடாது. ஸோ இது சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேட் ஹேபிட்ஸை வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்க கூடாது ஓகேவா. அதுவும் சொல்லுவாங்க ஒரு சிலர், ஏன் நான் எக்ஸாம்பிள் பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி லிக்விட் ட்ரிங்கிங் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேட் ஹேபிட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது வேறு வேறு பேட் ஹேபிட்ஸ்லாம் வச்சுக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் அப்படி இருக்கவங்களாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி, பட் அது அந்தளவுக்கு உண்மையாக கிடையாது. எப்படி இருந்தாலுமே வந்து நம்மளோட ஹாப்பினஸ்க்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம ரெகுலரைஸ் பண்ணியே ஆகணும். இப்போ நான் நிறைய பார்க்குறேன், அதுவும் இப்போ திருச்சி சென்னை அந்த மாதிரி ரெண்டு இடத்துக்கும் அடிக்கடி போயிட்டு வரதுனால பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்ப்ளீட்டடாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சென்னை கம்பேர் பண்ணும்போது. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸில் இப்போ திருச்சியில் மற்ற பழனி ஒட்டஞ்சிட்டு வந்து மற்ற அதாவது சென்னை தவிர்த்து மற்ற ஏரியாவில் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் ஓகேவாக இருக்குது, பட் சென்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட் ஹேபிட் ரொம்ப 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 மோசமாக போயிட்டுருக்கு. எப்படி அது வந்து கல்ச்சர் இல்லை வந்து சீக்கிரமாக சாப்பிடலாம் இல்லை வந்து எப்படி என்ன சொல்கிறது ஒரு ஃபேன்சி இல்லை அது ஹை கிளாஸ் லெவல் அந்த மாதிரி நினச்சிட்டு அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுமே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. சும்மா எங்கே பார்த்தா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு ஊரில் வந்து ஹோட்டல்ஸ் அப்படி அதிகமாகிக்கிட்டே இருக்கோ அதே ஊரில் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது இல்லையா, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சிரித்து பேசி ஹாப்பியாக இருக்கிறது அண்டு குழந்தைங்க பக்கத்துலலாம் ஒரு குழந்தை கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா அதை வச்சு கொஞ்சினீங்க ஒரு 5 நிமிஷம் அந்த குழந்தைகிட்ட கொஞ்சினீங்க அப்படின்னாலே உங்களோட தினமும் வரக்கூடிய அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு பிபி ப்ரெஷர் எல்லாமே வந்து சூப்பராக போயிடும். ஸோ இது வந்து ஹாப்பினஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சன்ஸ் கவனிச்சிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து வந்து ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க தான் ரொம்பவே வந்து ரொம்ப 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 அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் யார் வந்து திடீர்னு இறந்து போகிறாங்க அப்படின்னா ஹெல்த்துக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க தான் திடீர்னு சடன் டெத்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி அப்படின்னா இப்போ வந்து ஹெல்த்துக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களோட கான்ஷியஸ் வந்து அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட மைண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹெல்த்தாக்கணும், நம்ம ஃபிட்டாகணும், நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும், நம்ம ஸ்ட்ரக்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும், அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து ரொம்ப 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 கான்ஷியஸாக இருக்கிறதுனாலேயே அவங்களோட ஹெல்த் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவங்க வந்து அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க ஏன் அப்படின்னா அவங்களோட ஹெல்த் அதாவது இப்போ எங்கள் வீட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, பட் அவரோட ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு 0 தான். அதாவது
ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க நல்ல விஷயம்தான். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் அவங்க கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எங்கே கோட்டை விடுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஹாப்பினஸ், அவங்களோட மைண்ட் ஹாப்பினஸ் விஷயத்தில் அவங்க வந்து கோட்டை விட்டுறாங்க. ஸோ அதனால தான் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க அதிகமாக வந்து ஹெல்த்தாலே சஃபர் ஆகக்கூடிய ஒரு காரணமாக இருக்குது. நீங்கள் வந்து ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியே வந்து உங்கள் மனசை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேசுறது, கூட இருக்கவங்க கிட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட சேர்ந்து நல்லா ரிலாக்ஸாக பேசுறது, குழந்தைங்களை கொஞ்சிறது, அழகான இயற்கையை வந்து ரசிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம மைண்டை செலுத்தணும் அப்படின்னும் போது உங்களோட அந்த ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிற விஷயமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஹாப்பினஸ் இல்லாமல் ஒரு ஹெல்த் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பில்லை. அதே மாதிரி ஹெல்த் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, பயங்கரமான தலைவலி, ஆனால் வந்து நீங்கள் ஜாலியாக இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களை கூப்பிட்றாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி, வா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் போகவே முடியாது. அப்படி போனாலும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஸோ இந்த ஹாப்பினஸ் அண்ட் ஹெல்த், இந்த ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையுமே பேலன்ஸிங்காக கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்பவே வந்து நிம்மதியாக இருக்கும். அண்ட் நம்ம மட்டும் கிடையாது, நம்ம கூட இருக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் நம்மளோட கொலீக்ஸ் எல்லாருமே வந்து நம்மக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் மூலமாக அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் ஹெல்த்தி கான்ஷியஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹாப்பினஸ் கான்ஷியஸாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்குள்ளே இந்த நெகட்டிவான திங்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு தூக்கி வெளியில் போட்டுருங்க. இந்த நெகட்டிவான விஷயங்களை பார்க்கறது, நெகட்டிவான விஷயங்களை பற்றி பேசுறது, அந்த விஷயங்களை கேட்கறது, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த ரெண்டு விஷயமும், அதாவது இந்த ஹெல்த் ஹாப்பினஸ் இந்த ரெண்டு விஷயமுமே வந்து சூப்பராக உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். ஸோ இந்த வீடியோ இதுதான், இந்த ஹாப்பி மைண்ட் ஹெல்த்தி பாடி அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்தளவுக்கு நான் தடுமாறல, ஓகே உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாக தான் இருக்கேன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இனிமேல் எப்போவுமே வந்து ஹாப்பினஸ்ஸை வந்து ஒரு ஹெல்த்தி வழியிலையும், ஹெல்த்தியை வந்து ஒரு ஹாப்பினஸ் வழியிலையும் நீங்கள் கொண்டு போகணும். ஸோ தட் உங்கள் லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம வந்து அடிக்கடி போடலாம். ஸோ இன்னும் நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. எதுக்காக அப்படின்னா, எனக்காக கிடையாது, நீங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை, டேக் கேர்.